பாட்டி பாட்டி என்னடி பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா வாசல்ல வண்டி தூசு புடிச்சு ஓனி கடந்தது அப்புறம் வந்ததே கோவம் விறு விறுன்னு உள்ள போனே இன்ஸ்பெக்டர் இல்லையா இல்ல பாட்டி அங்க ஒரு ஆளு நடுவுல சேர் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தான் விட்டேன் ஒரு விடு ஆடி போயிருப்பானே இல்ல பாட்டி நான் அவ்வளவு கத்துற அவன் நிமிர்ந்து கூட பாக்கல பாட்டி உனக்கு கோபம் வந்திருக்குமே வந்துச்சே ஹலோ நீ எப்படி என் வண்டி எடுத்து போலாம் விட்டேன் ஒரு சவுண்ட் அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான் பாட்டி அந்த செக்ஷன் 41 ஏ 42 பி 42 சி அப்படி இப்படி பேசுறான் பாட்டி உனக்கு தான் செக்ஷன்லாம் தெரியுமே அள்ளி விடுறதானே விடுவேனா ஆஸ் எ போலீஸ்மேன் நீ ரூல்ஸ் படி நடந்துக்கறியா தொப்பி இல்ல யூனிஃபார்ம் இல்ல தாடி வளக்குற நீ ரூல்ஸ் பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டேன் பாட்டி திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா இன்ஸ்பெக்டர் வராரு அவர்த்த சொல்லிருக்கலாமே சொன்னேனே என்ன சொன்னார் அவன் போலீஸே இல்லையா பாட்டி அப்புறம் சும்மா அங்கங்க போறதுக்கு உதவியா இருக்கானா அப்படின்னா அவன் ஒரு எடுபடி என்னடி இது பாட்டி இது அவன் வேலைதான் இது அவன் வேலைதான் பாட்டி தெரியுதா எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு இவன் போய் சொல்றான் சார் ஆத்தோ ஐயா நாவு வந்துருச்சு அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் இவர்ட்ட இருந்து என்ன எடுத்துட்டு போனே ஐயா அன்னைக்கு நைட் டைம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா வந்து படுத்து கிடந்தாப்ல களவாணி பேவுலே ஊரு அது உங்களுக்கே தெரிய நம்பிக்கையா இருக்கட்டுமேன்னு கொக்கி கொண்டு வந்து எங்கடா அது அடி ஆத்தோய் கொக்கி அடி தாங்க மாட்டேன் அவர் விட்டு சொத்து இதுதான் இந்தாங்க சொத்த பறிமுதல் பண்ணவாயா பாரா போட்டு அலைஞ்சிய ஐயா என்ன இன்ஸ்பெக்டர் என்ன பண்றேன் நான் கூட்ட கம்ப்ளைண்ட் என்னாச்சு சேட்டு உட்காருங்க சைக்கிள் தானே அரே சைக்கிள் தானே சாதாரணமா சொல்லாதே அது என்னோட செல்ல பேரன் புஜ்ஜி சைக்கிள் ராஜஸ்தான் மந்திரமே மூன்று தடவை போய் கும்பிட்டு பிறந்தது என் செல்ல புஜ்ஜி ஞாபகம் வச்சுக்கோ அதே சைக்கிள் தான் வேணும்னு பூஜை அடம் பிடிக்குது இந்த செட்டு ஃபீலிங் புரியுமா உனக்கு இன்னும் ரெண்டே நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன் அரை இன்னும் எத்தனை நாள் நான் யார் ராம் லோகியா ஜீவன் லால் செட் செட் நடக்குது நடக்குது சரி என் கம்ப்ளைண்ட்ங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது வச்சிருக்கியா கேட்டா சைக்கிள் கேஸ் தானேன்னு சொல்றேன் அரே உனக்கு அது சாதாரண சைக்கிள் ஆனா எனக்கு அது உயிர் இந்த சேட்டு தேடிதான் எல்லாம் வரும் ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எத்தனை தடவை வந்திருக்கேன் நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல கண்டுக்கவே இல்ல இன்னும் 10 நிமிஷத்துல சிறப்பு 10 மினிட்டுமே என்ன நடக்க போகுதுன்னு பாரு நான் யாருன்னு காட்டுறேன் போங்க ஐயா அந்த கம்பெனியில தேடி பாருங்க ஹலோ சார் எஸ் சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தெரியும் 15 நாள் ரிமாண்ட்
என்ன மேடம், வீடெல்லாம் இவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, தப்பா எடுத்துக்கலனா ஒரு ரெண்டு ரூம் தனித்தனியா கொடுத்துருங்க. ஏன் காஃபி மேடம்? இல்லை வேண்டாம். ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதான் ஏண்டா நம்ம இந்த பாத்ரூம் கீத்ரூம் போகிறதெல்லாம் சங்கடமாக இருக்காது. ஏய் சும்மா ரா மேடம்மா, ரூம் ரெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இப்போ என்ன? ஒன்றும் இல்லை மேடம், இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், இதுலயும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம் நீங்க போங்க, ஒரு சின்ன மேட்டர் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். அடுத்து இவனுங்க ரெண்டு பேரும். ஏ எருமை, என்ன சொன்ன? நான் இங்க வந்த உடனே ஒரு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு கிட்டதாச்சு. ஏன் எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா. டேய் நீ ரா. வாவ் என்னமா இருக்கு. நமக்கு இங்கதான் எங்கடி வச்சிருக்க ட்ரெஸ்? இங்க ஆரம்பிச்சிட்டாளா? செம்மையாதான் இருக்கா. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. என்ன என்ன புதுசா பாக்குறீ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பாக்கும்போது டென்ஷன் ஆகுதுடி. ப்ராமிஸ் பண்ணிருக்க, அது ஏதோ தெரியாம பண்ணுதுடி. அத போய் சீரியஸா எடுத்துக்கற, அத கல்யாணம் நடக்க போகுது. சொன்னது சொன்னதுதான், ஒண்ணு மாத்த முடியாது. போ ஆஷா, குளிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் விட்டு போவாதடி. பைடா செல்லம். என்ன விட்டு குளிச்சிடியா? பேபி ப்ளீஸ் கம் இன்சைட். நீங்க என்ன பண்ற? உள்ள நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்தா. போ போ. டேய் பிகு பண்ணாதடி, உள்ள வா. உள்ள வந்து உள்ள சூட ஒன்னு வச்சிருக்கேன். உள்ள வந்தா நீயே புரிஞ்சுப்ப. குளிச்சிட்ட ஃபர்ஸ்ட் நீ குளி, அப்புறம் நான் குளிக்கிறேன், அப்புறம் நீ குளி, அப்புறம் நான் குளிக்கிறேன், அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிப்பா. அப்படியே குளிச்சுட்டு. ஹலோ மேடம், டவல் என் கையில். உள்ளேயே இன்னொரு டவல் இருக்கு. உள்ள டவல் இருக்கு, ஆனா தாப்பால் இருக்கேன்னு பாத்தியா? காமெடியம்மா. அவங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போயிடுவாங்க. காஃபி எடுத்துக்கோங்கம்மா, குடிங்கம்மா. வந்தவங்களை கவனி.